தம்பி, அந்த மாலை எடுத்து சஞ்சய்க்கு போட்டு விடுப்பா. சஞ்சய் போட்டுக்கப்பா. அப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா. சூப்பரா இருக்க தேவி, வாழ்த்துக்கள். நான் அவ்வளோ சொல்லியும் நீ வந்துட்டல்ல. இரு, சாயந்தரம் உன்னை வீட்டுக்கிட்ட வந்து வச்சுக்கிறேன். அது வந்து ஒழுங்கா அப்படியே வந்து இங்க உட்காரு. நீங்க என்ன பண்ணாலும் என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்த முடியாது. கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கும் போது அவளை மீறி சஞ்சய் எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாருன்னு அந்த காட்சிய நீங்க கண்ணால பாக்குறதுக்காக வந்தோம். இங்க பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வீடியோ எடுக்க போறேன். அப்பதான் நாளைக்கு உங்க எல்லாரும் கோர்ட்ல நிக்க வைக்க முடியும். ஐயோ, விடுங்க, 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 கொடுக்க முடியாது. கொடுக்கறீங்களா இல்லையா? முடியாது, முடியாது. ரே, போ வெளியே. இந்த லேகா, நீ தைரியமா வீடியோ எடு. என்ன மீனாட்சி அம்மா, என்ன இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களே? ஏற்கனவே சஞ்சய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சும் அவருக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க என்னமா துடிக்கிறீங்க? இது சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒன்னும் கட்டாயப்படுத்தியல இந்த கல்யாணத்தை நடத்தல. சந்திரா சம்மதிச்சுதான் இந்த கல்யாணமே நடக்குது. எல்லாருக்குமே இதுல உடன்பாடு இருக்கு. தயவு செஞ்சு யாரும் இங்க கலாட்டா பண்ணாதீங்க. அதனாலதான் உங்க யாருக்கும் நான் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடல. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. சஞ்சய், இங்க பாருப்பா, எல்லாருமே வேணும்னு வந்து இங்க கலாட்டா பண்றாங்க. என்னன்னு வந்து கேளுப்பா. வாங்க மாப்ள, நீங்களே பதில் சொல்லுங்க. இங்க யாரும் கலாட்டா பண்ண வேணாம், இது தேவியோட கல்யாணம். ஓகே சார், அதுக்காக தான் நாங்களும் இங்க வந்திருக்கோம். ஆனா அது தெரியாம இவங்க தான் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போடி, இல்லைன்னா உன்னை அடிச்சு வெளியே வரட்டுவே சொல்லிட்டு இருங்க. பவானி மேல கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? எங்க கை வைங்க பாக்கலாம். அப்புறம் நான் யாருன்னு நீங்க பாக்க வேண்டியிருக்கும். கை வைங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வந்து மாப்பிளைய மணவறையில உட்கார சொல்லுங்க. சஞ்சய், ஐயர் கூப்பிடுறாருப்பா. முகூர்த்தத்துக்கு நேரமாகுது, மணமேடையில போய் உட்காருப்பா. என்ன கை விட்டுறாதப்பா, தேவி கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், தேவி கல்யாணம் கட்டாயம் நடக்கும். அப்பாடா, இந்த ஒரு வார்த்தை போதும்பா, என் மனசுல பால வாத்துட்ட. ஐயர் மாப்பிள்ளைய ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காருப்பா, போய் என் பொண்ணு பக்கத்துல உட்காருப்பா. ஐயர் மாப்பிள்ளை தானே கூப்பிடுறாரு, ஒரு நிமிஷம் இருக்கு.
வாங்க மாப்ள, ஐயர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நேரம் ஆகுது இல்ல, வாங்க வந்து மனவரையில் உட்காருங்க. சஞ்சய், இவ எதுக்கு இங்க வந்தா? மாப்பிள்ள ட்ரெஸ்ல இருக்கா? என்னப்பா இது? அத்த, மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இதோ வந்துட்டாரு. அப்பா மாலையை கொடுங்க. இந்தடா சஞ்சய். ஐயரே, மாப்பிள்ள ரெடி, நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. சரி. ஆல் தி பெஸ்ட். வாங்க சஞ்சய். சஞ்சய் போ அந்த பக்கம். என்னப்பா நடக்குது இங்க? என்ன நடக்குது? இவன் எதுக்கு மணமேடையில போய் உட்காரணும்? அத்த, மாப்பிள்ள மணவரையில உட்கார்ந்தா தானே பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும். என்னப்பா இவன் மாப்பிள்ளையா? என்ன உளறுற நீ? ஏ இத பாரு, நீ என்ன இங்க குழப்பம் படுறதுக்காக வந்திருக்கியா? தேவிக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது, மரியாதை எங்க வெளியில போயிடு. டேய் தம்பி, சஞ்சய் குழப்பம் பண்ணிட்டு இருக்கான், இவனை என்ன ஏதுன்னு கேளு. சஞ்சய் சரியா தான் பண்ணிருக்கான், எல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு, நீ குழப்பம் பண்ணாம இரு. அடப்பாவி, என்னடா இப்படி சொல்ற? அத்த, இங்க நடக்க போற கல்யாணம் எனக்கும் தேவிக்கும் இல்ல, கிருஷ்ணாவுக்கும் தேவிக்கும். கிருஷ்ணா தான் மாப்பிள்ள. லேகா, பவானி, இங்க என்ன நடக்குது? என்ன சந்திரா, உனக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கா? அக்கா, இப்படி நடக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். சந்திரா, எல்லா விஷயத்திலயும் நீ தெளிவா முடிவெடுப்ப, ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் நீ கொஞ்சம் குழம்பி போயிட்ட. இப்போ உன் குழப்பம் தெளிஞ்சுதா? உன் புருஷனோட அருமை புரிஞ்சுதா? டேய், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என் பொண்ணுக்கு இவன் மாப்பிளையா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பொண்ணு இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. இல்ல அண்ணி, தேவிக்கு கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் விருப்பம், அத நீங்க தான் புரிஞ்சுக்கல. அத்த, எனக்கும் தேவிக்கும் கல்யாணம்னு நீங்களும் சந்திராவும் ஆரம்பத்துல இருந்தே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது உண்மை இல்ல. தேவி மனப்பூர்வமா கிருஷ்ணாவை தன் புருஷனா செலக்ட் பண்ணிட்டா, யாரும் அவளை கட்டாயப்படுத்தல. இருக்கவே இருக்காது. என் பொண்ணு இந்த ஜென்மத்திலே எனக்கு துரோகம் பண்ணவே மாட்டா. அம்மா, நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், ஆனா மனசாட்சியே இல்லாம இன்னொரு பொண்ணோட புருஷனை கூசாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ எனக்கு துரோகம் பண்ணலாம், அப்படிதானம்மா? தேவி நிறுத்துமா. நல்லா இருந்த என் மனச எப்படி எல்லாம் பேசி கலைச்சு சஞ்சய் மாமா மேல எனக்கு ஆசைய வளர்த்து விட்ட ஒரு அம்மா செய்யற காரியத்தையா பண்ணிருக்கேன்? சஞ்சய் மாமா மட்டும் என் புத்திய தெளிய வைக்காம இருந்திருந்தா நான் உன் பேச்ச கேட்டு அழிஞ்சு போயிருப்பேன். நிச்சயம் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தேவி மாமா வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. தேவி, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அது உனக்கே தெரியும். இருந்தாலும் என்ன ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு சந்திராவும் உங்க அம்மாவும் இந்த விபரீத விளையாட்டை விளையாடிட்டாங்க. அந்த தடுக்க பார்த்தா அத்தை தற்கொலை தான் ஒரே முடிவுன்னு பிடிவாதமா இருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் சத்தியம் பண்ணேன். தேவி, நீ சின்ன பொண்ணுமா, எனக்கு ரெண்டாவது வைஃப் ஆகணுன்ற தலையெழுத்து உனக்கு எதுக்குமா? நமக்குள்ள கல்யாணம் நடந்தாலும் என் வாரிசு சந்திரா வயிற்றுல வளருது, அதனால சந்திராவுக்கும் அந்த குழந்தைக்கும் தான் எல்லா விஷயத்திலையும் முதல் உரிமை உண்டு. மாமா சொன்ன விஷயம் ரொம்ப உண்மை, ஆனாலும் நீ என் மனசை கெடுத்து வச்சிருந்ததுனால அப்ப கூட மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நான் பிடிவாதமா இருந்தேன். ஆனா என் ஆசை எவ்வளோ பெரிய தப்புன்னு மாமா எனக்கு தெளிவாக புரிய வச்சாரு. சந்திராக்கா வாழ்க்கை கெடுக்க நினைச்சது
பெரிய துரோகம்னு புரிஞ்சு என் ஆசைய அப்பவே நான் கைவிட்டுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கிருஷ்ணா சார் தயாரா இருக்காருன்னு அப்ப மாமா சொன்னாரு. மாமாவும் சந்திராக்காவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நானும் கிருஷ்ணா சாரை கல்யாணம் பண்ணிக்க அப்பவே சம்மதிச்சிட்டேன். இருந்தாலும் விஷயம் தெரிஞ்சா மறுபடியும் என் கல்யாண விஷயத்துல நீ ஏதாவது சதி பண்ணுவேங்கிறதுனால அந்த விஷயத்த உனக்கு சொல்லல. அது மட்டும் இல்ல, சந்திராக்கா வாழ்க்கையை கெடுக்க நீ எந்த அளவுக்கு போகிறேன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நானும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தொடர்ந்து நடிச்சு உன்னை ஏமாத்தணும். எனக்கு கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கு. நான் கிருஷ்ணாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னை யாரும் வற்புறுத்தல. இது என் சொந்த முடிவு. ஐயோ, என் பொண்ணு தப்பு தப்பா பேசுறாளே. டேய் தம்பி, அம்மாடி ராதா, இந்த அக்கிரமத்தை கேட்க ஆளே இல்லையா? ஐயோ, கண்டதையும் சொல்லி என் பொண்ணு மனச இந்த சஞ்சய் கெடுத்து வச்சிட்டானே. இதுக்கு நீங்க எல்லாருமே தான் உடந்த. மீனாட்சி அம்மா, நாங்க என்ன பண்ணோம்? நீங்க நாலு பேர் ஒண்ணு சேர்ந்து சஞ்சய் மனச கலைச்சு தேவி வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறீங்க. என் பொண்ணுக்கு அந்த போலீஸ்காரன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் அவளா பேசல, நீங்க ஏதோ மாய மந்திரம் பண்ணி அவளை பேச வச்சிருக்கீங்க. அத்த, இது தேவி எடுத்த முடிவுதான். அவளுக்கு கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கதான் விருப்பம். ஏ சஞ்சய், உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். சொந்த அத்தைன்னு கூட பார்க்காம என் முதுகுல குத்திட்டியேடா. இதுக்கு அன்னைக்கே நீ என்ன சாக விட்டுருக்கலாமேடா. நம்ப வச்சு என்னை கழுத்தறுத்துட்டியே. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். நான் இப்பவே இங்கேயே தற்கொலை பண்ணிட்டு சாக போறேன். இது கோவில், இங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அனுமதி கிடையாது. இல்ல, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. நான் தற்கொலை பண்ணி சாகதான் போறேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. லுக், ஐபிசி செக்ஷன் 309 படி தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம். அதுக்காகவே நான் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். என்னங்கம்மா உங்க சட்டம்? ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு கூட உரிமை இல்லையா? இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை. மரியாதையா ஒரு ஓரமா நின்னு எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த கல்யாணத்தை நடக்க விடுங்க. ஆமா, நான் கிருஷ்ணாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லல? அத்த, சந்திரா தேவிக்காக பார்த்த மாப்பிள்ளை எல்லாத்தையும் நீங்க கெடுத்தீங்க. அந்த மாதிரி இந்த வரணையும் கெடுக்க கூடாதுன்னா நான் சொல்லல. டேய் தம்பி, என்னடா இதெல்லாம்? எல்லாருமா சேர்ந்து கூட்டு சதி பண்ணிட்டாங்க. நீ பேசாம இருக்க, ஏதாவது பேசுடா. நான் பேசணுமாக்கா? சரி, உனக்காக பேசுறேன்க்கா. உன்னை அக்காவா இல்ல, அம்மா ஸ்தானத்துல என் வீட்டுல வச்சு சகல மரியாதையோட உன்னை பாத்துக்கிட்ட. ஆனா நீ என் பிள்ளை வாழ்க்கைய நாசம் பண்ண பார்த்த. என் வீட்டு மருமக வாழ்க்கையை கெடுத்து உன் பொண்ணு அந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு திட்டம் போட்டிருக்க. என் வீட்டுல இருந்தே இந்த காரியத்தை பண்ணிருக்கிய. உன் தம்பி குடும்பத்துக்கு செய்யற துரோகமா இது படல? ராதா, என்னம்மா இதெல்லாம்? அவன் எப்படி பேசுறான்? ஆமா அண்ணி, நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே கூடாது. ஆரம்பத்துல சந்திரா ஏதோ தெரியாம சத்தியம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுமே நீங்க பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சிருந்திருக்கணும். ஆனா அந்த சத்தியத்தை உங்களுக்கு சாதகமாக்கிக்கிட்டு என் புள்ள மருமக வாழ்க்கையை நாசம் பண்ண முடிவு பண்ணதும் இல்லாம உங்க சொந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க பாத்திருக்கீங்க. ராதா, டேய் தம்பி, என்னடா உன் பொண்டாட்டி இப்படி பேசுறா? அக்கா, இனிமே கோவப்பட்ட அர்த்தம் இல்லக்கா. சஞ்சய் எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே புரிய வச்சு அத்தை எவ்வளவு தூரத்துக்கு போறாங்கன்னு பாக்கலாம். நீங்க எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கங்கன்னு சொன்னா. நீ என்ன பண்ணுவேன்னு பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் உன்னை விட்டு வச்சிருந்தோம். இந்த பார்க்கா, நீ பண்ணது பெரிய தப்பு. இனிமேலாவது திருந்து தேவிக்கும் கிருஷ்ணாவுக்கும் கல்யாணத்தை நடக்க விடு. அப்போ நீ உன் பொண்டாட்டி இந்த சதி திட்டத்துக்கு உடந்த. அட பாவி, நீ உங்களோட சேர்ந்து என்ன கவுத்துட்டியே. முகூர்த்த நேரம் முடிய போகுது, கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வாய முடியா, இந்த கல்யாணமா வேணா ஒண்ணு வேணாம், எழுந்திருச்சு போயா. அம்மா, நீ பேசாம இரு. ஐயரே, இந்த கல்யாணம் நடக்கும். ஏய் தேவி, என்னையே ஏத்து பேசுறியா?
என் தங்கச்சியோட கல்யாணத்தை யார் தடுத்து நிறுத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். தேவி, நீ நிஜமா மனசார நல்லவனு எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை உண்மைன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட. ரொம்ப நன்றி தேவி. இல்லக்கா, நீங்க என்ன முதல்ல மன்னிக்கணும். நான் உங்க வாழ்க்கைய இல்ல, உங்க ஆசீர்வாதத்தை தான் எப்பவும் எதிர்பார்த்த. உங்க மனசு நோகடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்கக்கா. அதெல்லாம் விடு தேவி. அக்கா, ஆரம்பத்துல நான் உங்க மேல கோவமா தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட நடந்துகிட்டது எல்லாமே வெறும் நடிப்பு தான்க்கா. உங்களை கஷ்டப்படுத்த வேணா, உண்மைய சொல்லிடலாம்னு நான் சஞ்சய் மாமா கிட்ட சொன்னேன், ஆனா அவரு ஒத்துக்கல. சஞ்சய், என்ன மன்னிச்சிருங்க. உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பண்ணி எப்படி எப்படி எல்லாமா பேசிட்டேன். விடு சந்திரா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிருஷ்ணா தேவி கல்யாணம் நடக்கட்டும், நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. சரி சரி, ஐயரே மந்திரத்தை ஆரம்பிங்க. மாப்பிளையும் பொண்ணும் மனபறிக்க வாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, அம்மா குத்து விளக்கால என்ன குத்தி செத்து போயிருக்கேன். சாக தாண்டி போறேன். சொன்ன கேளு, வேணாம். பத்து மாசம் சுமந்து பத்தி இந்த அம்மா வேணுமா, இல்ல பத்து நாள் பழகுனா அந்த போலீஸ்கார வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. நீ மரியாதையா என் கூட வரப்போறியா இல்லையா? இல்ல இதுலயே குத்திக்கிட்டு நான் செத்து போறேன். நீ இப்ப வரியா இல்லையா? இல்லடி, நீ வரமாட்ட, நான் செத்து போறேன். அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப. இவங்கள ஓம் வழியில விசாரிச்சாதான் சரியா வரும். போ, போய் பாரு. அதானே பாருங்க. மரியாதையா சத்தம் போடாம இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த விடணும். இல்லனா நீங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்க வேணாம். என்ன பத்தி தெரியாத நாலு கொலை பண்ணனா விடு, உங்களையும் போட்டு தள்ளிடுவேன். விடுன்னு சொல்றேல்ல. சரி, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, என்ன விடு. அப்படியா, உண்மையா பேசாம இருப்பீங்களா? சரி சரி, இனிமே அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிப்போம். வாங்க போங்க போங்க போங்க. ஓகே ஓகே சாமி, வாங்க. நீங்க ஒரு கல்யாணம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? வாங்க வாங்க. லட்சுமி ஏ போட்டு ஓம், பக்கத்துல இருந்து பார்க்கலாம். லட்சுமி ஏ போட்டு ஓம், கிருபா லட்சுமி ஏ போட்டு ஓம், கீர்த்தி லட்சுமி ஏ போட்டு ஓம், கோ லட்சுமி ஏ போட்டு ஓம், கோலாபுர லட்சுமி ஏ போட்டு ஓம், சத்ய லட்சுமி ஏ போட்டு ஓம், சர்வ லட்சுமி ஏ போட்டு ஓம், சம்பத் ஏ போட்டு ஓம், சந்தாவ லட்சுமி ஏ போட்டு ஓம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.